வணக்கம். நமக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுவோம். அதாவது 10வது முடித்த உடனேயே நம்ம பதிவு பண்ணி வைப்போம். பதிவு பண்ணதை மறுபடியும் நம்ம மேலே மேலே படிக்க படிக்க எப்படி அப்டேட் பண்ணுறது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, கான்டாக்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாம் எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண விவரங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. அதில் டிஎன் வேலை வாய்ப்பு இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும், அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் லாகின் பண்ணி தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கு லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏற்கனவே வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே இருக்கும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு யூசர் ஐடியாக இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் தான், அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான தனி அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். இப்போது இதில் பிரிண்ட் ஐடி கார்டு அதை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மாடிஃபை கான்டாக்ட் அதை கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஆட் குவாலிஃபிகேஷன் அது வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் வந்து மாடிஃபை கான்டாக்ட் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம டீட்டெயில்ஸ் தான் இங்கே ஷோவாகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் மாற்ற முடியாது, அதே மாதிரி ஃபாதர் நேமும் மாற்ற முடியாது, மதர் நேம் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கூட நீங்கள் மாற்ற முடியாது. அடுத்தது மேரிடல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத நீங்கள் இப்போ மறுபடியும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்காது, இப்போ ஆகியிருந்தால் மேரீடு அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லைன்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்குது, அதில் நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். அதையும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடில் வந்தீங்கன்னா கம்யூனிட்டி ஐடி கேட்டிருப்பாங்க, அந்த ஐடியை செலக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது காஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு யார் அப்லோடு பண்ணாங்க அப்படிங்கிற விவரங்கள் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கேட்டகிரி என்னென்னு கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், ஏற்கனவே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் அப்படியே விட்டுருங்க, இல்லை அந்த நம்பர் இல்லைன்னா இப்போ இருக்கிற மொபைல் நம்பரை அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட இருக்கிற இமெயில் ஐடி அதில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர். நான்லாம் பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அப்போ ஆதார் நம்பர் கொடுக்கல, இப்போது ஆதார் நம்பர் அதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரங்கள் தான் இதில் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், ஐடி ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸ் மாதிரியே அதில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரேஷன் கார்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து அதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தாலுக்கா செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லோக்கல் பாடின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இருக்கிறது வில்லேஜாக அல்லது டவுன் பஞ்சாயத்தா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும், கார்பரேஷனாக எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு. அடுத்தது லேண்ட்லைன், அதாவது ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, லேண்ட்லைன் நம்பர் இருந்தனா கொடுக்கலாம் இல்லைனா விட்டுட்டு அப்படியே இப்போ டவுன் பஞ்சாயத்துன்னு செலக்ட் பண்ணதுனால எந்த டவுன் பஞ்சாயத்து அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்கள் ஏரியா பின்கோடு கொடுத்துக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் டைப் கேட்டிருக்காங்க, அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, இப்படி யூனிக் டிசபிலிட்டி ஐடி இப்படி நிறைய கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஆதார் கார்டு கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஆதார் செலக்ட் பண்ணால் ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். அதே வந்து டிரைவிங் லைசன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே என்ன படிச்சிருக்கிறோமோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்போம், ஆனால் இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜில் 10வதுலேருந்து 12வது முடிச்சிட்டிங்க, இல்லை 12வதுலேருந்து டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த விவரங்கள்லாம் இப்போது நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது ஏற்கனவே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்களோ அந்த விவரங்கள் தான் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருக்கும்போது இப்போது இதில் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கு எல்லாம் நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டு அப்படியே ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஆட் ஆகிடும். கேட்டிருக்கிற விவரங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்து ஆட் கொடுத்துட்டு இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வேறு ஏதாவது திறமைகள் இருந்தால், நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் இல்லை வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த விவரங்கள் வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தா போகாது, அதனால் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா காலமும் முடிஞ்சிருச்சு, அதனால் சேவ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.
இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டினியூ செலக்ட் பண்ணிக்குவாங்க. இல்லை ஏதாவது எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது, தப்பாக இருக்குன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் ப்ரீவியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு பேஜ் பின்னாடி பேக்கில் போயிட்டே இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷேவ் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த இடத்துக்கே வந்துடும். இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டினியூ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஷோ ஆகும். கார்டு வந்து பிரிண்ட் எடுக்கணுமான்லாம் கேட்டிருப்பாங்க, ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு இது மாதிரி வந்துடும் நமக்கு. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பிரிண்ட் ஐடி கார்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் போதும், இது மாதிரி தான் ஷோ ஆகும், பிரிண்ட் எடுத்துக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும், ரினியூல் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் ப்ரொஃபைல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரினியூல் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரினியூல் கூட பண்ணிக்கலாம். ஓகே, பிரிண்ட் ஐடி கார்டு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஷோ ஆகும், இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். எல்லாமே நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணோமோ எல்லா விவரங்களும் இதுலேயே இருக்கும். இதிலே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பாருங்கள் அந்த பிரிண்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா பிரிண்ட்டுக்கு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள் PDF, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ஃபைலில் இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஐடி கார்டு பிரிண்ட் எடுத்தோம் இல்லையா, இது தேவைகளுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து மாடிஃபை கான்டாக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா விவரங்களும் நான் சேஞ்ச் பண்ணுறதுனால அதை செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமாக மட்டும் அப்படின்னா ஆட் குவாலிஃபிகேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு படிப்பு சம்மந்தமாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் நேரடியாக. இதே மாதிரி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண விவரங்களை இதே மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், ரினியூவல் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா விவரங்களும் நீங்கள் ஈஸியாக இதிலேயே அப்டேட் பண்ணிக்கலாம், மொபைல் இருந்தால் போதும். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.